Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு வந்து சண்டே, ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து நம்ம ஃபேஷன் ஜுவல்லரி கிளாஸ் நம்மளது. லாஸ்ட் வீக் வந்து நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கும் நம்ம ஒரு பெரிய பெண்டன்ட் வச்சு ஒரு ஷார்ட் செயின் மாதிரி ஒன்று செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் பாருங்கள், இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கிளாஸ் பீட்ஸ் கிடையாது, இது வந்து பிளாஸ்டிக் பீட்ஸ் தான். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து கிளாஸ் பீட்ஸ் போலேயே இருக்கும். இந்த மாதிரி பீட்ஸ் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இந்த கோல்டன் பால்ஸ் வந்து பெருசு ரெண்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறது கொஞ்சம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு கியர் லாக், பேக் செயின், கியர் ஒயர். கியர் ஒயர் வந்து 80 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் இந்த தடவை. பெரிய பெண்டன்ட் ஒன்று, ஒயிட் ஸ்டோன் வச்சது. இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டூல்ஸ் வந்து ஏற்கனவே லாஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணது தான். ப்ளையரும், கட்டிங் ப்ளையர், ஒரு சின்ன சிசர், இதுதான் தேவையான பொருட்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு 3 மெத்தட் இருக்குது ஸ்டார்டிங் பண்ணுறது அப்படின்ட்டு. அன்றைக்கே உங்களுக்கு வந்து ஒரு மெத்தட் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரே ஒரு கியர் லாக் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு, அது இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த பேக் செயின் இதையும் இன்சர்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு லாஸ்ட் டைம் பண்ணது போலேயே தான் இதுக்குள்ளே போட்டு நம்ம இழுத்துடுறோம். இழுத்துட்டு திரும்பி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ஷார்ட்டாக இருக்கிற இந்த இது இருக்குது இல்லைங்களா, கியர் ஒயர், அதை திருப்பி இந்த பீடுக்குள்ளே விடணும். நல்லா கேப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், அதனால தான் நிறைய பேர் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளிப்பக்கம் இப்படி வரும், அதை வந்து இழுத்துடுங்க. இழுத்துட்டு நம்ம லாஸ்ட் டைம் செஞ்ச மாதிரி தான் இதை நல்லா இழுத்துட்டு நம்ம அதை ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம கோக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அதை நீங்கள் கட் பண்ணாமல் அந்த பீட்ஸ்குள்ளேயே கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த தடவை பீட்குள்ளேயே இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ கீழே கொண்டு வரீங்க இல்லைங்களா, இதையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து இப்படி கோத்துக்கோ. இந்த மாதிரி ஒரு 10 பீடு வந்து கோத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 10 பீடு கோத்துட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அந்த பீடு வந்து 10 கோத்துட்டோம். இப்போ வந்து ஒரு இந்த கோல்டன் பால் ஒன்று, கோல்டு கலராக இருக்குது இல்லைங்களா, அது ஒன்று கோத்துடலாம். இது வந்து சில சமயம் ஹோல் சரியிருக்காது, அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் நீங்கள் வந்து செய்யணும். ஹோல்ஸ் கொஞ்சம் கரெக்ட் இல்லாமல் தான் இருக்கும், இதில் கொஞ்சம் கிராஸாக போட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு அந்த கோல்டு கலர் பால் வந்து நம்ம கோத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து திரும்பி இதே பீடு வந்து நம்ம ஒரு 4 கோத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கோல்டு பால். இன்னும் இவ்வளோ தூரத்துக்கு கோத்துட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த கோல்டு பால் வந்து இன்னொன்று கோத்துக்கலாம். பார்த்தீங்களா, திரும்பி ஒரு 4 கோத்துக்கலாம். அந்த டாலருக்கு வந்து நம்ம ஹைட், நெக்குக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம ஹைட் வச்சு பார்த்துக்கிட்டு கோத்துக்கலாம். இது ஒன் சைடு கோத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 10 மணி இங்கே கோத்தோம், ஒரு கோல்டு கலர் பாலு, அப்புறம் 4, இந்த மாதிரி 4 கோல்டு பால் வர வரைக்கும் 5, 1, 2, 3, 4, 5 தான், சாரி சின்ன பால் வந்து 4. இப்போ பெருசே ரெண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது ஒன்று வந்து இங்கே கோத்துடணும். கோத்துட்டு இப்போ வந்து டாலர், டாலருக்கு ரெண்டு பக்கமும் பெரிய கோல்டு பால் வர மாதிரி கோத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு போலயே இந்த சைடும் நம்ம கோத்துட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரெண்டு பக்கமும் இப்போது கோத்துட்டோம். இந்த சைடு வந்து நல்லா இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டு இப்போ இந்த கியர் லாக், ரொம்ப ஹெவியாக இருக்கிற டாலர் பீட்ஸ் எல்லாம் போடும்போது நீங்கள் ரெண்டு கியர் லாக் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒன்று தான் போட்டிருக்கேன், ஏன்னா இது பிளாஸ்டிக் பீட்ஸ்னால. கிளாஸ் பீட்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதே போல் இந்த கியர் லாக்குள்ளே நுழைச்சிக்கோங்க. நல்லா வந்து இழுத்துக்கோங்க, கீழெல்லாம் நல்லா டைட் பண்ணிவிடுங்க, எங்கேயும் கேப் இருக்கக்கூடாது. நல்லா வந்து இழுத்து டைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்டிங் அப்போ என்ன பண்ணீங்களோ அதே தான் அப்பையும் அந்த கியர் லாக்குள்ளே திரும்பி அந்த ஒயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான். ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்கள் பெண்டன்ட், பெரிய பெண்டன்ட் ஒயிட் பீட்ஸ் செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா இழுத்துட்டோம், இழுத்துட்டு ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான். இதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போது இவ்வளோ தூரமும் உள்ளே இன்சர்ட் பண்ண முடியாது, அதனால் இங்கே நான் கட் பண்ணிடுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளது ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நான் ஃபினிஷ் பண்ண செயினை வந்து உங்களுக்கு போட்டு காட்டிகிட்ருக்கேன். எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். வீட்லேயே நம்ம ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது ஒரு பட்டு சாரீக்கெல்லாம் இது வந்து ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கும். நல்லாயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.